வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். மன்னார் பேசாலையில் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வு நடைபெற்றது. சர்வதேச சிறுவர் தின நிகழ்வு மன்னார் பேசாலை புனித மரிகாள் வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. வித்தியாலய அதிபர் ராஜேஸ்வரி தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. இன்று காலை 7:30 மணிக்கு புனித வெற்றிநாயகி ஆலயத்தில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறுவர்களின் உரிமைகளை வலியுறுத்தி எங்கள் நாடு எங்கள் கைகளில் என்ற கருப்பொருளில் பேசாலி புனித வெற்றிநாயகி ஆலயத்திலிருந்து மரியாள் வித்தியாலயம் வரை பிரதான வீதி வழியாக சிறுவர்கள் ஊர்வலமாக மகிழ்வுடன் சென்றனர். இதன்போது ஊர்வலத்தில் பங்கேற்ற சிறுவர்கள் முகமூடி அணிந்து ஆரவாரத்துடன் கைகளை அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வித்தியாலயத்தில் ஒன்று கூடிய சிறுவர்கள் கைகளை தட்டி பாட்டு பாடி மகிழ்ந்தனர். நிகழ்வில் வித்தியாலய ஆசிரியர்கள் பெற்றோர்களும் பங்கேற்றனர். இந்து மக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகளை உள்ளடக்கிய 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வவுனியாவில் ஊர்வலம் நடத்தப்பட்டுள்ளது. இந்து மக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகளை உள்ளடக்கிய 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து இந்து அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று காலை வவுனியாவில் மாபெரும் ஊர்வலம் நடத்தப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியளவில் வவுனியா குருமன்காடு காளிக்கோயில் மூன்றலில் இருந்து ஆரம்பமான ஊர்வலம் குருமன்காட்டு சந்தையூடாக சென்று அங்கிருந்து புகர்தண்டிய வீதியினூடாக நகர மத்தியில் அமைந்துள்ள மணிக்கூட்டு கோபுரம் சென்று பஷார் வீதியூடாக சென்று சூசைப்பிள்ளையார் குளமூடாக வவுனியா கந்தசுவாமி கோவில் மூன்றலில் நிறைவடைந்தது. பசுவதையை எவ்வடிவிலும் தடுத்தல், அதனை அரசாங்கத்துக்கு சட்டமாக்க கோருதல், மதமாற்றத்தை தடுத்தல், அதனை தடுக்க அரசாங்கத்தை சட்டமாக்க கோருதல், இந்து மதம் சார்ந்த பிரதான இடங்கள் எல்லாவற்றிலும் இந்து மதம் சார்ந்தவர்கள் எந்தவித தடையுமின்றி வணக்கம் செய்வதற்கு வழிபாடு செய்வதற்கும் ஆவண செய்தல், ஞாயிற்றுக்கிழமைகளில் அறநெறி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற வகுப்புகள் நிகழ்வுகளை தடை செய்து அறநெறியை வளர்த்தல், வவுனியா மாவட்டத்திலே பல வீதிகளுக்கு கிராமங்களுக்கு இந்து மதம் சார்ந்த பெயர்கள் காலக்கிரமத்தில் மாற்றப்படுகின்றது, வேறு மதம் சார்ந்து வேறு பெயர் சார்ந்து எங்களுக்கு எதுவிதத்திலும் தொடர்பில்லாத பெயர்கள் வருகின்றன, அவையெல்லாம் நீக்கப்பட்டு இந்து மதம் மற்றும் எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்த பழமை வாய்ந்த பெயர்கள் அப்படியே இருப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும். இந்து மத ஆலயங்கள், நெறிக்கழகங்கள், ஒன்றியங்கள், மன்றங்கள் எல்லோரும் தங்களுடைய அன்றாட கடமைகளோடு சமுதாய வளர்ச்சிக்கு சமுதாய தொண்டை கட்டாயம் செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஊர்வலம் முன்னெடுக்கப்பட்டது. ஊர்வலத்தில் 1000கணக்கான இந்து மக்கள் பங்கேற்றதுடன் இந்து கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வாகன ஊர்திப்பவனியும் இடம்பெற்றது. ஊர்வலத்தில் நெல்லை ஆதீனத்தின் 2ஆம் குரு மகா சன்னிதானம், அகிலங்கை இந்து சாசனத்தின் தலைவர் ஐயப்பதாச குருக்கள், வேலர் சுவாமிகள், முத்து ஜெயந்திநாத குருக்கள், பிரபாகர குருக்கள், தமிழருவி சிவகுமாரன் உட்பட 100கணக்கான இந்து மத குருக்கள், ஆலய தொண்டர்கள், வர்த்தர்கள், பொது அமைப்பினர் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினர் கல்வி ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கல்வி முறைமைகளில் பல குறைபாடுகள் இருப்பதாகவும் அதனை சீர் செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை கண்டறிந்து தற்போதுள்ள தொழில்நுட்ப யுகத்துக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினர் கல்வி ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் உயர்மட்ட குழுவினர் அண்மையில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவை கொழும்பில் உள்ள அமைச்சில் சந்தித்து இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளனர். மாறிவரும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கேற்ப மாணவர்களும் ஆசிரியர்களும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் எனவும், அதற்காக வலயம் தோறும் கணினி மூலவள நிலையங்கள் நிறுவப்பட வேண்டும் எனவும், ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கணினி முறை மூல விசேட பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கணினிகளை பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும், விசாரமாக தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு மொழி மூலமான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும், ஒவ்வொரு கல்வி வலயங்களிலும் தொலைக்கல்வி நிலையங்கள் நிறுவப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் கணினி மூலவள நிலையங்கள் சிறப்பாக செயற்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஆசிரிய உதவியாளர்களாக நியமனம் பெற்று ஆசிரிய பயிற்சிகளை நிறைவு செய்த ஆசிரியர்கள் தற்போது குறைந்த சம்பளத்துடன் கடமையாற்றுவதை சுட்டிக்காட்டிய ஆசிரியர் சங்க குழுவினர் அவர்களை நிரந்தர ஆசிரியர் சேவைக்குள் உள்ளிருப்பு செய்து அவர்களுக்கு அதிகரித்த சம்பளம் வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். மாவட்ட நிலைகளில் திறந்த பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டு அவற்றுக்கூடாக ஆசிரியர்களின் தொழில்வாண்மை தரத்தை உயர்த்தவும் பாடசாலை கல்வியை முடித்த மாணவர்கள் பயன்பெறும் விதத்தில் அவை தொழிற்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. கொரோனா பாதிப்பு காரணமாக மாணவர்கள் இழந்த கல்வியை அதே ஆசிரியர்களிடம் பெற்றுக்கொள்ள வசதியாக ஆசிரியர்களின் விருப்பத்துக்கு மாறான ஆசிரிய இடமாற்றங்களையும் அதிபர் இடமாற்றங்களையும் 2021 டிசம்பர் வரை பிற்போடுமாறும் இவரிடம் பொது பரீட்சை எழுதவுள்ள மாணவர்களின் நலன் கருதி இந்த இடமாற்றங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் தேவை ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு மீள் நியமனம் வழங்குமாறும் கோரப்பட்டது. மாணவர்களுக்கான சீருடைகள், பாடநூல்கள் என்பன பாடசாலை டிசம்பர் மாதம் விடுமுறை விடுகின்ற போது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு வழங்கினாலேயே
மாணவர்கள் விடுமுறை காலங்களில் அதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் ஆசிரியர்களுக்கான கையேடுகள் வருட இறுதிப்போதில் வழங்கப்பட வேண்டும் எனவும் புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தும் போது ஆசிரியர்களுக்கு முன்கூட்டியே தெளிப்படுத்த வேண்டும் எனவும் ஆசிரியர் சங்கத்தினரால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகள் வேதன அதிகரிப்புகள் நாடு முழுவதும் உரிய காலங்களில் மேற்கொள்ளப்படுவதுடன் நாடு முழுவதும் ஒரே சமயத்தில் செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் தொடர்பாக எடுத்துக் கூறிய ஆசிரியர் சங்கத்தினர் அவற்றை நிவர்த்திக்க உரிய ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் ஒவ்வொரு பாடசாலைக்கும் தனித்தனியே கல்விசாரா ஊழியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சரா புவனேஸ்வரன், சர்வதேச விவகாரங்களுக்கான சங்கத்தின் சிரேஷ்ட ஆலோசகர் தானா மகாசிவம், பெண்கள் விவகார ஆலோசகர் இ ஜே மகேந்திரா, துணைத் தலைவர் பாவனா சரஸ்வதி, வடக்கு மாகாண செயலாளர் ஜெனா நிசாகர், மத்திய மாகாண செயலாளர் சோனா மோகன், மத்திய மாகாண பொருளாளர் அனா பாலசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பழிவாங்கும் நோக்கில் தனது சகோதரன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷால் பதுதீன் தெரிவித்துள்ளார். குற்றவாளியாக இருந்தால்தான் ஒருவரை சிறையில் அடைப்பது வழமை எனவும், ஆனால் அதற்கு நேர்மாறாக குற்றவாளி என்று நிரூபிக்க முன்னரே தனது சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அவருடைய கைதை பொறுத்தவரையிலே எங்களுடைய சட்டத்தடிகள் எல்லாம் சொல்வது என்னவென்றால், இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு இருந்தால், அதாவது ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற பொழுது ஒருவரை விசாரணை செய்து அவர் ஒரு குற்றவாளியாக இருந்தால்தான் சிறையிலே அடைப்பது வழமை. அதற்கு நேர் மாறாக குற்றச்சாடு நிரூபிப்பதற்கு முன்னரே என்னுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே 5.5 மாதங்கள் இருந்த பிறகு எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படாமல் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அன்றும் நான் சொன்னேன், நீதி இந்த நாட்டிலே இருக்குமாக இருந்தால் என்னுடைய சகோதரர் விடுதலை ஆவார் என்று. எனவே அந்த வகையிலே நான் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறுவேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இந்த நாட்டிலே 250 உயிரை பலியெடுத்த ஒரு சம்பவம், இந்த நாட்டுக்கு ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்திய சம்பவம், 500 மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறான ஒரு சம்பவத்தில் யாரையும் சந்தேகப்படலாம். சந்தேகப்பட்டு கைது செய்வது, விசாரிப்பது, அந்த விசாரணைக்கு உதவி செய்வது என்பது இந்த நாட்டு பிரதிகளுடைய அதற்கு ஒத்துழைப்பது அவர்களுடைய கடமை. அந்த வகையிலே அதை நான் ஒரு குண்டு வடிப்பின் பாதிப்பின் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். அதற்கு எந்த வகையிலும் நாங்கள் ஒரு காலம் முடிஞ்சலாக நானும் என்னுடைய சகோதரி இருக்க மாட்டோம். எனவே என்னுடைய சகோதரர் நிரபரார் என்று 5.5 மாதங்களுக்கு பின்னர் தான் இந்த செய்தியினர் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அது நான் படைத்த இறைவனுக்கு நான் நன்றி கொள்கிறேன். கிளிநொச்சி விவசாய பண்ணையில் விவசாய கண்காட்சி இன்று ஆரம்பமானது. கிளிநொச்சி வட்டக்கச்சி விவசாய பண்ணையில் விவசாய கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9:30 கடற்றொழில் அமைச்சரும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான டக்ளஸ் தவானந்தா கண்காட்சியை சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைத்தார். கண்காட்சியில் விவசாய உற்பத்தி சார்ந்த பல்வேறு விடயங்கள் மற்றும் விவசாய நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படுகின்ற இயந்திர உபகரணங்கள், கால்நடை வளர்ப்பு போன்றன காட்சிக்கு வைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகின்றன. அத்துடன் தன்னிறைவு விவசாய உற்பத்தியில் சிறப்பாக செயற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த கண்காட்சி நாளையும் இடம்பெறவுள்ள நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் பிரதம அதிதியாக பங்கேற்க உள்ளார். வடக்கில் காடுகள் அழிக்கப்படுவது முழு நாட்டிற்கும் ஆபத்தானது என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். வன்னியில் இருக்கின்ற காட்டுப்பகுதிகள் மிக வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்றமை கவலை அளிப்பதாக பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு விஜயம் செய்த அவர், புதிதாக அமைக்கப்பட்ட கேட்போர் கூட கட்டட திறப்பு விழா நிகழ்வில் பங்கேற்று இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மே சந்தா வசர கரணாவே கட்டியுத்துகளி வவுனியா மாவட்டம் என்பது எனக்கு புதிதான இடம் அல்ல. நான் 10 வருடங்களுக்கு முன்னர் கட்டளை தளபதியாக இந்த பிரதேசத்தில் கடமை வகித்திருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் 2,97,000 இடம்பெயர்ந்த மக்கள் அரவணைக்கப்பட்டு அவர்களுக்குரிய அனைத்து வகை நலநோன்பு நடவடிக்கைகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த மக்களுக்காகவும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் அன்று அரும்பாடுபட்டு உழைத்தோம். அதற்காக இன்னொரென்ன கடப்பாடுகளை எமது பொறுப்பிலிருந்து ஆற்றியிருந்தோம். அந்த காலப்பகுதியில் மக்களை மீள குடியேற்றி நிலங்களை இழந்த மக்களுக்கு வீடுகளையும் நிலங்களையும் வழங்கி தவறான பாதையில் செல்லும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் எமக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த கடமையை நாம் கச்சிதமாக செய்திருந்தோம். அந்த காலப்பகுதியில் இங்கு அரசு அதிபராக கடமை வகித்த தற்போதைய வடமாகாண ஆளுநர் எம் சார்ல்ஸ்
மற்றும் அன்றைய அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ஆகியோரின் பங்களிப்புகள் எமக்கு உறுதுணையாக அமைந்திருந்தது. அவர்கள் எமக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர். இன்று ஜனாதிபதி கோட்டாபய மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரது வழிகாட்டலில் எமக்கு சிறந்த ஆலோசனைகள் கிடைக்கப் பெற்றுள்ளது. அந்த வகையில் பிரதேச ரீதியாக மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசு அதிபர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களை ஒன்றிணைத்து பிரதேசங்களில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக கலந்தாலோசிப்பதற்கும் நாம் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இன்று வன்னி பிரதேசத்தை பார்க்கும்போது மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலையை நோக்க முடியும். குறிப்பாக இங்கே இருக்கின்ற காட்டுப்பகுதிகள் மிக வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. இந்த முறைகேடான நடவடிக்கைகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். வடக்கில் உள்ள காடுகள் அழிக்கப்படுவதானது வடக்கிற்கு மாத்திரமல்ல முழு நாட்டையும் அபாயகரமான நிலைக்கு இட்டு செல்லும் என்ற விடயத்தை நாம் உணர வேண்டும். எனவே இதற்கான நடவடிக்கைகளில் அரச அலுவலர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் வழிகாட்டலில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் களைந்து பாதுகாப்பான அபிவிருத்தி நோக்கி சிறப்பான பயணத்திற்கு இந்த சந்தர்ப்பத்தில் உறுதி பூண்டுகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். பிராதேசிய லேகம் வருண் சஹா லேகம் வரியான் சந்தகா. மிகவும் பாதுகாப்பான சிறுவர் சமுதாயத்தையும் ஆரோக்கியமான முதியோர் சமுதாயத்தையும் உருவாக்க அனைவரையும் ஒன்றிணைய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அழைப்பு விடுத்துள்ளார். சிறுவர் உரிமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையினால் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை மேலும் வலுப்பொருந்தியதாக மாற்ற வேண்டிய தேவையும் தற்போது மேலோங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினத்தை முன்னிட்டு எதிர்க்கட்சி அலுவலகத்தினால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முதலிடத்தை வழங்க வேண்டும் என்பதை உலகவாழ் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் உலகளாவிய ரீதியில் இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்கள் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய உலகம் முழுவதிலும் நாளொன்றுக்கு 16,000 சிறுவர்கள் உயிர் இழக்கின்றனர். இவர்களுள் 50% சிறுவர்கள் மந்த போசனத்தினால் உயிரிழப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சிறுவர் துஷ்பிரயோகம், குழந்தை திருமணம் மற்றும் குழந்தைகளை வீட்டுப் பணியாளர் சேவைகளில் ஈடுபடுத்தல் என்பன பாரிய நெருக்கடிகளாக காணப்படுகின்றன. போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் பிள்ளைகள் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறுவர் உரிமை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையினால் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மேலும் வலுப்பொருந்தியதாக மாற்ற வேண்டிய தேவையும் தற்போது மேலோங்கியுள்ளது. சிறுவர் தினம் போன்று முதியோர் தினமும் இன்று கொண்டாடப்படுகின்றது. முதியவர்களை கவனிப்பது என்பது புண்ணியமான செயலாக பௌத்த தர்மத்திலும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பௌத்த நாடான இலங்கையில் 300 முதியோர் இல்லங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான பின்புலத்தில் முதியோர் தொடர்பில் புதிதாக சிந்திக்க வேண்டிய காலகட்டமே தற்போது உருவாகியுள்ளது. இந்த நிலையில் மிகவும் பாதுகாப்பான சிறுவர் சமுதாயத்தையும் ஆரோக்கியமான முதியோர் சமுதாயத்தையும் உருவாக்க அனைவரும் ஒன்றிணைவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா அக்ரபத்தனையில் சிறுவர் தின நிகழ்வு இடம்பெற்றது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு நுவரெலியா அக்ரபத்தனை செயின்ட் ஜோர்ஜ் முன்பள்ளியில் ஆசிரியர் புஷ்பராணி தலைமையில் சிறுவர் தின நிகழ்வு இடம்பெற்றது. எங்கள் நாடு எங்கள் கைகளில் என்ற துணைப்பொருளில் விழிப்புணர்வு ஊர்வலமும் இடம்பெற்றது. ஊர்வலத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அக்ரபத்தனை நகரத்தில் ஆரம்பமான ஊர்வலம் ஹோல்புரோக் நகரம் வரை சென்றடைந்து மீண்டும் பாடசாலையை அடைந்தது. அதன் பின்னர் பாடசாலை வளாகத்தில் மர நடக்கை இடம்பெற்றது. அத்துடன் சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் அரசு அதிகாரிகள், பிரிடோ நிறுவன இணைப்பாளர் கு புஷ்பராஜ், பிரதேச செயலகத்தின் சிறுவர் அபிவிருத்தி பொறுப்பாளர் என பலரும் கலந்து கொண்டனர். மதுவரி திணைக்களத்தை மறுசீரமைக்க ஒருங்கிணைப்பு குழுவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மதுவரி திணைக்களத்தை மறுசீரமைப்பதற்கு ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை நியமிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். மதுவரி திணைக்கள அதிகாரிகளின் தொழில்சார் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடும் வகையில் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது மதுவரி திணைக்கள அதிகாரிகளின் தொழில்சார் பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்திய பிரதமர், அரசியல் அழுத்தம் காரணமாக மதுவரி திணைக்கள அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதை உடனடியாக நிறுத்தி தகுதியான அதிகாரிகளுக்கு மட்டும் இடமாற்றம் வழங்குமாறு அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் நலன்களை அனுபவிக்கும் இடங்களில் பணிபுரியும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளை இடமாற்ற நடைமுறைக்கேற்ப குறிப்பிட்ட காலத்தில் இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் ஜோன்ஸ்டன் ஃபினேண்டோ, பிரதமரின் செயலாளர் காமினி ஷனரத், பிரதமரின் மேலதிக செயலாளர் சட்டத்தரணி சமிந்த குலரத்ன, முவாமித்துவ சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கிரென்ஷா கலுதந்த்ரி, மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் ஏ போதரகம், தலைமை மதுவரி பிரசோதகரும் மதுவரி சோதனை சங்கத்தின் பிரதான தலைவருமான நிமல்ஸ்ரீ கேமந்த, மதுவரி சோதனை சங்க பிரதான செயலாளர் திஸ்தர் ராஜபக்ஷ உள்ளிட்ட மதுவரி தொழிற்சங்க பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். பல தலைமுறைகளுக்கு மறுக்கப்பட்ட பாதுகாப்பான மற்றும் அமைதியான தேசத்தை பாதுகாப்பதே முதன்மையானது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் தமது அடிப்படை உரிமைகளை பெற உறுதி இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைவரும் இப்பொழுது பணியாற்ற வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு இந்த செய்தியை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தைகளே ஒவ்வொரு நாட்டினதும் எதிர்காலம். அந்த வகையில் அவர்களை ஆரோக்கியமான சேத்திறன் மிக்க குழந்தைகளாக மாற்றுவதற்கு எமது குழந்தைகள் முறையாக வழிநடத்தப்படுகின்றார்கள் என்பதை உறுதி செய்வது எமது பொறுப்பாகும். இந்த முயற்சியில் எங்களது பல தலைமுறைகளுக்கு மறக்கப்பட்ட பாதுகாப்பான மற்றும் அமைதியான தேசத்தை பாதுகாப்பதே முதன்மையானது. இலங்கையில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் தமது அடிப்படை உரிமைகளை பெற உரித்து இருப்பதை உறுதி செய்யும் வகையில் நாம் இப்போது பணியாற்ற வேண்டும். அனைத்து குழந்தைகளும் வீட்டிலும் பாடசாலையிலும் பாதுகாப்பாக காணப்படுவதனையும் சரியான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரத்திற்கான அணுகல் மற்றும் இலவச கல்விக்கான உரிமையை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. ஒரு நாடு என்ற வகையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை வழங்குவதன் மூலம் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளை வழங்க முடியும். ஒரு குழந்தையை ஒரு செயற்திறன்மிக்க நபராக மாற்றுவது சமூகத்தின் கூட்டு பணியாகும். இது குடும்பம் மற்றும் அரசாங்கத்தினது மட்டுமன்றி பாடசாலை ஆசிரியர்கள் மத வழிகாட்டிகள் மற்றும் சமூகத்தையும் உள்ளடக்கியுள்ளது. எமது குழந்தைகளுக்கான பாதுகாப்பான மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதற்கு இலங்கையின் அனைத்து சமூகங்களும் பகிர்ந்து கொள்ளும் பரஸ்பர கலாச்சாரம் சமூக மற்றும் தார்மீக விழுமியங்கள் என்பனவும் கைகொடுக்கும் என நான் நம்புகின்றேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரும் முதியவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். முதியவர்களுக்கு மதிப்பளிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பு மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். முதியவர்களுக்கு மதிப்பளிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டியது அவசியமானதாகும். எமது நாட்டில் அத்தகைய கலாச்சாரம் காணப்பட்டது. உலகின் சில நாடுகளில் அவ்வாறு இல்லை. அது அந்த நாடுகளின் கலாச்சாரம். அந்த நாடுகளில் சிறுவர்கள் 16 வயதாகும் போது குடும்பத்தை விட்டு விலகி செல்கின்றனர். அவர்கள் தனியாக உழைக்கின்றனர், தனியாக வாழ்ந்து வருகின்றனர். ஆகவே அவர்களுக்கும் முதியவர்களுக்குமான தொடர்பு குறைவானதாகும். அதே போல குழந்தைகள் பெரியவர்கள் ஆனதும் அந்த குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்குமான உறவும் குறைவானதாகும். அத்தகைய கலாச்சாரம் உள்ள நாடுகள் உள்ளன. ஆயினும் எமது நாட்டில் அத்தகைய நிலைமை இல்லை. மாறாக பெற்றோர் தமது பிள்ளைகளுக்காக உழைக்கும் நிலைமை காணப்படுகின்றது. அவர்கள் பிள்ளைகளுக்காக பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆகவே எமது நாட்டில் பழைய காலத்தில் இருந்த நிலைமையை பிள்ளைகளுக்கும் முதியவர்களுக்கும் இடையிலான உறவு முறைமையை முதியோருக்கு மதிப்பளிக்கும் கலாச்சாரத்தை மனநிலையை எமது நாட்டில் உருவாக்க வேண்டியது அவசியமானதாகும். முதியவர்களை கவனித்துக் கொள்வது தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் பொறுப்பாகும். ஆகவே அனைத்து தரப்பினரும் முதியவர்களை மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் எமது பெற்றோரை கவனியாது விட்டால் யார் அவர்களை கவனிப்பார் என குறிப்பிட்டுள்ளார். මේ වැඩිහිටි ලේකම් කාර්යාලය සහ ආයතනවල ප්‍රධාන වගකීමක් වෙනවා ඒක සමාජ මාධ්‍ය දාලා වෙන්න පුළුවන් මාධ්‍ය හරහා වෙන්න පුළුවන් අපි වැඩිහිටියන්ට සලකිය යුතුයි මහදෝව තෝටමකල් වීදියේ ප්‍රමිත තරමාරු කෝරි ඉන්ට ආර්පටතල් ඊඩපටනර් மாதோவ தோட்டத்தில் இருந்து லுணுகல செல்லும் பிரதான வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதனால் அப்போதையை சேர்ந்த மக்கள் இன்று மகதோவ சந்தையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மகதோவையிலிருந்து லுணுகலைக்கு சுமார் 7.2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியை புனரமைப்பதற்காக கடந்த வருடம் அடிக்கல் நாட்டப்பட்டது. இருப்பினும் சுமார் 1.5 வருடங்கள் கடந்த நிலையிலும் வீதியை புனர்நிர்மாணம் செய்து தருமாறு மக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிய போதும் இதுவரை யாரும் எவ்வித கவனமும் செலுத்தாத நிலையில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். சிறுவர் தினமான இன்று கிளிநொச்சியில் கவனிப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினால் இன்று கிளிநொச்சியில் கவனீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணியளவில் கிளிநொச்சி வைத்தியசாலை அருகாமையிலுள்ள பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்துக்கான அலுவலகம் முன்பாக A9 வீதியில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சிறுவர் தினமான இன்று இறுதி யுத்த காலத்தில் சிறுவர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டமையை சர்வதேசத்துக்கு எடுத்துக்கூறும் வகையில் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத் தலைவி கலாரஞ்சினி தெரிவித்தார். இந்த நிலையில் போராட்டம் நிறைவில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான மகஜர் ஒன்றும் மின்னஞ்சல் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
யுத்தம் முடிந்த பிற்பாடு குடும்பங்களோடு கையளித்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குடும்பங்களில் தாய் தந்தையரோடு ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறார்களுக்கு என்ன நடந்தது என்பதை இலங்கை அரசு இற்றவரை கூற முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றது. எங்களுக்கான இந்த நீதியை நாங்கள் சர்வதேசத்திடம் கோரி நிற்கின்ற போது பல தரப்பினராலும் பல சிறு சிறு அமைப்புகளாலும் எங்களுடைய இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தும் அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த அரசு. இலங்கை அரசு எங்களுக்கு தீர்வு தராத போதுதான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரி நின்றோம். எங்களுக்கு இராணுவ புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கும் மத்தியிலும் அரச படைகளின் அச்சுறுத்தலுக்கும் மத்தியிலும் எங்களை இந்த போராட்டங்களை நசுக்க முற்படுகின்றார்கள். சென்ற 25ஆம் தேதி வல்வட்டி நீதிமன்றத்தில் இருந்து என்னும் 14 நாட்களுக்கு நாங்கள் எந்த விதமான பொது நிகழ்வுகளிலும் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த தாய்மார்களை அவர்கள் என்ன நினைத்திருக்கின்றார்கள்? உண்மையிலேயே இந்த தாய்மாருக்கு இந்த அரசாங்கம் நல்லாவே பயப்படுகின்றது. எங்களுடைய இந்த உணர்வு பூர்வமான இந்த உண்மைக்கு நீதிக்குமான இந்த போராட்டத்தை இப்படியான அச்சுறுத்தலுக்கும் மத்தியில் ஊடாக மழுங்கடிக்க செய்ய முடியாது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே எங்களுடைய உண்மை நிலைகள் எடுத்துரைத்து அங்கே எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த குழந்தைகள் அனைத்தையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதிலும் இனப்படுகொலைகளை செய்த தொடர்பிலும் தற்போது இருக்கின்ற அரசு தலைமையே நேரடியாக பங்கேற்று செயற்படுத்தியிருந்தது. எனவே கரை படிந்த கைகளிடம் நீதி கோர முடியாது என்பதனால் ஐநா மன்றத்திடம் உலக சமுதாயத்திடமும் எமது குழந்தைகளை மீட்டு தருமாறு கண்ணீரோடு வேண்டி நிற்கின்றோம். இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் பேர்ந்தகு முகாமித்துவத்திற்கும் இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐநா உயிர் பல்வகைத்தன்மை மாநாட்டில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். I am deeply honored to represent the people of Sri Lanka at this high level summit on biodiversity. இலங்கை மத்திய மலைநாடு சிங்கராஜ மலைக்காடுகள் ஆகிய 2 UNESCO இயற்கை மரபுரிமைகளின் தாயகமாக திகழ்கின்றது. மேலும் எமது 6 இடங்கள் ஈரநிலம் பற்றிய ட்ரம்சார் ஒப்பந்தத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எமது தனித்துவமான வளம் நிறைந்த உயிர் பல்வகமை தன்மைக்கு பங்களிப்பு செய்யும் இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் நிலையாக அதனை முகாமித்துவம் செய்வதற்கும் இலங்கை மிகுந்த அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் 75வது பொதுச்சபை கூட்டத்தொடருடன் இணைந்ததாக நியூயோர்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஐநா உயிர் பல்வகமை தன்மை தொடர்பான அரச தலைவர்கள் மாநாட்டில் காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக இலங்கை நேரப்படி நேற்றிரவு 7:30 ஜனாதிபதி உரையாற்றினார். பேண்தகு அபிவிருத்திக்கு உயிர் பல்வகை தன்மை தொடர்பில் துரித செயற்பாடு என்பது இவ்வருட மாநாட்டின் கருப்பொருளாகும். பொதுச்சபை கூட்டத்தொடரின் தலைவர் வோல்கன் பாஸ்கிர் ஆரம்ப உரையை நிகழ்த்தினார். 2030ஆம் ஆண்டு பேண்தகு அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலின் சாரமாக இருக்க வேண்டியது உயிர் பல்வகை தன்மை பற்றி எண்ணக்கருவாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஆன்மீக சில தசாப்தங்களாக பூகோள உயிர் பல்வகை தன்மைக்கு ஏற்பட்ட பல அழிவுகளுக்கு மத்தியிலும் உயிர் பல்வகமை தன்மை பற்றிய ஒரு ஒப்பந்தத்தில் விவரிக்கப்பட்டுள்ள உயிர் பண்புகளை பாதுகாப்பதற்கு இலங்கை மிகுந்த அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவுக்கும் தற்கால பூகோள சூழல் முகாமித்துவத்திற்கும் இடையே ஒரு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தீர்க்கமான தேவை ஏற்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் இலங்கை பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் நீல சாசனத்தை 2018ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டதுடன் அதற்கேற்ப கண்டல் தாவர சுற்றாடல் முறைமை மற்றும் வாழ்வாதாரம் குறித்த பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் நீல சாசனத்தின் செயற்குழுவுக்கு தலைமைத்துவத்தை வழங்குகிறது. மேலும் பேண்தகு நைட்ரஜன் வாயு முகாமித்துவம் தொடர்பான கொழும்பு பிரகடனம் கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்டது. உலகத் தலைவர்கள் என்ற வகையில் மனித இனத்தின் நிலைத்த தன்மையை உறுதி செய்து மிகச்சிறந்த முறையில் நாம் நைட்ரஜன் வாயுவை முகாமித்துவம் செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஆட்சியாளர் ஒருபோதும் நாட்டின் உரிமையாளராகவன்றி தனது நாட்டு மக்களினதும் அனைத்து உயிரினங்களினதும் சார்பாக அதன் பொறுப்பாளர் மட்டுமே என்ற எண்ணக்கருவின் அடிப்படையிலேயே இலங்கையில் பண்டைய ஆட்சி முறைமை கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. எமது அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலில் எனது அரசாங்கம் பின்பற்றும் கொள்கை இதுவாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த பிரபஞ்சத்தினதும் அதன் வளங்களினதும் பொறுப்பாளர்கள் என்ற வகையில் எம்மால் முடியுமான அளவு எமது பாதுகாப்பின் கீழ் உள்ளவற்றை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்கு கையளிப்பதற்கு நாம் உறுதி கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார்.
The ancient governance of Sri Lanka was built on the concept that the ruler is never the owner of the land. He is merely its caretaker on behalf of his countrymen and all living beings. This is the very principle that my government has adopted in our development agenda. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.